Hi student, this is Silamba Max Tuition, 11th standard, exercise 6.1, question number 6. Find the equation of the locus of a point such that the sum of the square of the distance from the points 3, 5 and 1, minus 1 is equal to 20. Okay, in the locus point ki equation find pannano, 2 points they given. இந்த டூ பாயிண்ட்ஸ்க்கான வேல்யூஸ் நம்ம இங்கே பார்த்தோம்னா சம் அண்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த வேல்யூ எவ்வளோன்னா 20. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாட் பண்ணும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, சி ஐ ஷுட் மென்ஷன் த ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட். It is x-axis and this is y-axis. First part, இங்கே நமக்கு 3, 5. So somewhere 3 and 5 நான் இங்கே புட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை ஏன் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ 3, 5. ஓகே, சி செகண்ட் பாயிண்ட் 1, -1. சி 1, -1 சம்வேர் நான் இங்கே புட் பண்ணிடுறேன். இதை நான் பீன் எடுத்துக்கிறேன், 1, -1. இப்போது இந்த 2 பாயிண்ட்டும் இந்த லோக்கஸ் பாயிண்ட்டுன்ற சொல்கிற ஒரு பாயிண்ட், ஸோ அது லெஃப்ட் சைட் ரைட் சைடு இட் வில் பி எனி திங், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ நான் சம்வேர் இங்கே புட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த பாயிண்ட்டை எப்போவுமே லோக்கஸ் பாயிண்ட்டை நம்ம பி ஆஃப் ஹெச் கமா கேன்னு தான் எடுப்போம். ஓகே, சி ஏ டு பி பி டு பி இந்த டூ டிஸ்டன்ஸையும் சம் அண்ட் ஸ்கொயர்னால் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான வேல்யூ எவ்வளோனா 20. ஃப்ரம் எந்த பாயிண்ட்னா சி தீஸ் டூ பாயிண்ட்ஸ். ஓகே, சி சொல்யூஷன். நான் ஃபஸ்ட் பார்ட், லெட் பி ஆஃப் ஹெச் கமா கே பி எனி பாயிண்ட் ஆன் த ரெக்வர் பாத்துன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே கிவன் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இந்த 1 இயர்ஸ் நான் ஏன்னு நேமிங் கொடுத்துருக்கேன். ஸோ 3, 5 அண்ட் பின்னு நேமிங் கொடுத்துருக்கிறது 1, -1. ஃப்ரம் த கண்டிஷன் இங்கே நமக்கு ஏபிக்கான ஸ்கொயர் வேல்யூவும் பிபிக்கான ஸ்கொயர் வேல்யூவும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 20. ஓகே, ஸோ இங்கே ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. ஜென்ரலி வி நோ, சி நான் ஃபஸ்ட்டு இந்த ஏபி ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த டூ பாயிண்ட்ஸ்க்குமான டிஸ்டன்ஸ் இட் இஸ் கால்டு ஹியர் x1, y1, த பி இஸ் x2 and y2. So distance between these two points, we know d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Okay, இங்கே ap square and bp also is square ல இருக்குது. அப்போ எனக்கு இந்த ரூட் வேல்யூ வராது, டைரெக்டாக இந்த இன்டீரியர் வேல்யூ மட்டும் வரும். எனிவே நான் ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்முலாஸ் என்டையராக காப்பி பண்ணிடுறேன். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, இப்போ ப்ளஸ் சி இதுக்கும் சேம் இதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ சேம் நான் மறுபடியும் x2 x1 யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் ஃபார்மட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே x1 y1, இது x2 y2 எடுத்துக்கிறேன். இப்போது இது x3 y3 எடுக்கும்போது எனக்கு 2 டைம்ஸ் கேசஸ் இங்கே அப்ளிகேபிள் ஆகாது. ஓகே, ஆஃப்டர் தட் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏபின்னும் போது இந்த பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் நான் இதை x1 y1, இது x2 y2 எடுத்தேன்னா எனக்கு இங்கே x2 minus x3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, x2 minus x1 மீனிங் தான், பட் இங்கே பாயிண்ட்ஸ்க்கு நேம் வந்து x3 y3 ப்ளஸ் y2 minus y3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 20. ஓகே, ஸோ இப்போது நான் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எனிவே த பிளாட் பாயிண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏபி இருக்குது, இங்கே x2 சி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்
h minus x2 is h, h minus 3 the whole square plus y2 is k minus y1 is 5 the whole square plus x2 is here, h minus x3 is in 1 the whole square plus y2 is k minus of minus on both in plus side of 1 the whole square is equal to 20. Okay, after that, see in the three cases, நமக்கு a minus b the whole square formatல இருக்கு, which is called a square minus 2ab plus b square. இங்க ஒன்னு மட்டும் நமக்கு a plus b the whole square formatல இருக்கு, a square plus 2ab plus b square. Okay, so let us replace, இங்க நான் replace பண்ணிருந்த format. So h square minus 6h plus 9, இது 2ab. Okay, second இங்க, k square minus 10k plus 25. அடுத்து இங்க h square minus 2h plus 1. அடுத்து இங்க k square plus 2k plus 1 is equal to in the 20. Okay, see h square plus h square first நான் add பண்ணிக்கிறேன். So anyway எனக்கு add பண்ணும்போது 2h square. After that, see இங்க k square, இங்க k square. இதை add பண்ணும்போது நமக்கு 2k square. And அடுத்து நான் h எடுத்துக்கிறேன். See minus 6h. இங்க மைனஸ் டூ ஹெச், ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது மைனஸ் எயிட் ஹெச் கிடைக்கும். அடுத்து நான் கே எடுக்கிறேன், மைனஸ் டென் கே, இங்கே ப்ளஸ் டூ கே, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் எயிட் கேன்னு கிடைக்கும். ஆஃப்டர் கான்ஸ்டன்ட் இங்கே நைன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர், தேர்ட்டி ஃபைவ் இங்கே தேர்ட்டி சிக்ஸ், ஸோ டோட்டலாக ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ். இந்த டுவெண்ட்டி லெஃப்ட் சைட் எடுக்கிறேன், அப்போ மைனஸ் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இப்போ இது என்டையர் டேர்ம் ஸோ இங்கே டூ கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, இதை நான் சப்ராக்ட் பண்ணிடுறேன். அப்போ டூ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஹெச் மைனஸ் எயிட் கே, இதை சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் டிவைசபிள் பை டூ, ஸோ லெட் அஸ் டேக் காமன் டூ. அப்போ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஹெச் மைனஸ் ஃபோர் கே ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டூ நான் ரைட் சைடில் கொண்டு வரேன், அப்போ எனக்கு டிவைட் பை டூ ஆகும், அது ஜீரோ ஆகிடும். ஃபைனலி விக்கெட் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஹெச் மைனஸ் ஃபோர் கே ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஒன்ஸ் நம்மளுக்கு ஹெச் அண்ட் கேல ஈக்குவேஷன் ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா, லோக்கஸ் பாயிண்டில் ரீப்ளேசிங் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் ஒய் கே இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, ஸோ இங்கே எக்ஸி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இதுதான் ஈக்வேஷன் ஆஃப் த லோகஸ். ஓகே, தேங்க்யூ.